அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, விநாயக சதுர்த்தி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்குற கொண்டக்கடலையில் சுண்டல், அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, ஒரு சூப்பரான சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவு கருப்பு சுண்டல் எடுத்து ஒரு 8 பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து தேவையான அளவு தண்ணி. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொண்டக்கடலை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும். ஒரு 2 வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து சுண்டல் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும், 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. உளுந்து நல்லா சவக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு அரை வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சுண்டலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு 4-5 அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுண்டலோடு சேர்ந்து இந்த தேங்காய் துருவல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிம்பிளான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.